தந்தை பெரியாரின் 146வது பிறந்த நாள் விழா தமிழகம் முழுவதும் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. தந்தை பெரியார் வாழ்ந்து மறைந்த ஈரோட்டில் அவரது இல்லத்தில் அமைக்கப்பட்டுள்ள சிலைக்கு மாவட்ட ஆட்சியர் ராஜகோபால் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து தந்தை பெரியாரின் பேரனும் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி உறுப்பினருமான EVKS இளங்கோவன் பெரியார் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், தமிழகத்தில் டாஸ்மாக் கடைகளை மூடிவிட்டு கள்ளுக்கடைகளை திறந்தால் விவசாயிகளுக்கு பலனளிக்கும் என்றார். ஆட்சியிலும் அதிகாரத்திலும் திருமாவளவன் பங்கு கேட்பதில் தவறில்லை என்று குறிப்பிட்ட இளங்கோவன், 2026ஆம் ஆண்டு நடக்கும் சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றி பெற அனைவரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். கள்ளுக்கடை திறப்பதன் மூலம் மக்களுடைய உடல்நிலை அவ்வளவாக பாதிப்பதற்கு வாய்ப்பில்லை, விவசாயிகளுக்கு அது ஒரு பெரிய வருமானமாக இருக்கும். ஆகவே தனிப்பட்ட கருத்தாக நான் சொல்வது, கள்ளுக்கடைகளை திறந்தால் மக்கள் கொஞ்சம் சந்தோஷம். உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் 2 மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள், பயனடையுங்கள், காண தவறாதீர்கள்.